ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் செஞ்ச கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு சின்ன தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பழி வாங்குகிற எண்ணங்கள் வேண்டாம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை கேட்போம். ஆதியாகமம் 37:28 பார்த்தீங்கன்னா, யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்களே 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்க. அதுவும் அடிமையாக விற்று போட்டாங்க. சொந்த சகோதரர்கள், வேற யாராவது நமக்கு ஒரு துரோகம் பண்ணால், ஒரு பெரிய பிரச்சனை பண்ணால் ரொம்ப கோபம் வரும், பழிவாங்க எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களே நலம் விசாரிக்கிறதுக்காக போகிறான். அவர்களுக்கு தேவையான சாப்பாடு கொண்டு போகிறான். அங்கே போகும்போது அவங்க ஒரு சின்ன ஒரு காழ்ப்புணர்ச்சினால் என்ன செய்கிறாங்க, சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் என்ன கழட்டிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய குழிக்குள்ளே போட்டுறாங்க. அந்தவனை கொலை செய்யறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்குது. திரும்ப என்ன செய்கிறாங்க, அவனை எடுத்து அங்கே போகிற வேறொரு ஆட்கள்கிட்ட அடிமையாக வித்துடுறாங்க. எகிப்து தேசத்துக்கு அடிமையாக வித்துடுறாங்க. அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவன் அங்கே போய் அடிமையாக விற்கப்பட்டு ஜெயிலிருந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் அவன் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை அதிபதியாக தேவன் வைத்தார். இப்போ அந்த தேசத்தில் பஞ்சங்கள் வந்த பொழுது, அவர் சகோதரர்கள் இந்த தேசத்தில் பஞ்சங்கள் வந்த பொழுது எகிப்துக்கு நினைச்சாங்க, தானியம் கொள்ளும்படி போகிறாங்க. அங்கே போனால் கரெக்டாக யோசேப் வந்து தன் சொந்த சகோதரர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ பெரிய பதவியில் அவன் இருக்கிறான். அவன் நினைச்சானா அந்த சொந்த சகோதரர் எல்லாருமே பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம், பெரிய தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்ன தெரியுங்களா, ஆதியாகமம் 45:3 யோசேப்பை தேவன் பெரிய அளவில் உயர்த்திருந்தார். அப்போது அவன் நினைச்சான்னா சொந்த சகோதரர் எல்லாம் பழி வாங்கி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினைச்சான் தெரியுங்களா, அப்படி செய்யாமல் பழி வாங்குற எண்ணங்களை விட்டுட்டான். வேணாம் அப்படின்னு சொல்லி தன் சொந்த சகோதரர்களை நேசித்தான். அது யோசேப்பு இருந்த ஸ்தானத்தை பார்த்து அவன் சொந்த சகோதரர்களை பிரமிச்சு போயிட்டாங்க, ஒரு பயந்து இருந்தாங்க. இது இருக்கிற பொசிஷன், இருக்கிற பதவி நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு பயந்தாங்க. ஆனால் யோசேப்பு தேவனுக்கு பிரியமானவனாக, நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த பிள்ளையாக இருந்ததுனால அவன் பழிவாங்குகிற எண்ணங்கள் விட்டுட்டான். எபிரேயில் ஒரு வசனம் இருக்குது, 10:30 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்குறது ஆண்டவருக்குரியது. நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நாம் அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நமக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சிட்டான் அப்படின்ட்டு நாம் அவனுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. ஒரு உன்னை ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டும் ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், ஒருத்தவங்கோடு சண்டை போட நீங்கள் அவங்க கூட சண்டை போடாதீங்க அப்படின்ற அர்த்தம். வாக்குவாதங்கள் வரும்போதே விலகி போயிடுங்க. எல்லாரும் நம்ம நேசிக்கிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கணும். பைபிள் படிக்கும்போது நம்ம சரியாக படிச்சிருவோம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் வரும்போது அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது. அந்த பழி வாங்குற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பழி வாங்குற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் சொல்லியிருக்கேன். ஆண்டோட பிள்ளைங்க, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஒருவர் துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுருக்கலாம், நீங்கள் அவங்க செஞ்சது மாதிரியே நீங்கள் ஒரு தவறு நீங்கள் பண்ணக்கூடாது. பழி வாங்குகிற எண்ணங்கள் எடுத்து போடுங்க. பழி வாங்குகிற எண்ணங்கள் குடும்பத்தையே பழி வாங்கிடுறோம். நம்ம குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போயிடும், சமாளம்லாம் போயிடும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தர் சொல்கிறார், நான் பழி வாங்குவேன், உனக்கு நான் பதில் செய்வேன் சொல்கிறார். அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அதை நீதியாய் நியாயமாய் செய்வார். ஆண்டோட வார்த்தை இவராய் சொல்லுகிறது. ராஜாவுக்கு அடுத்தபடியாக யோசேப்பு இருந்தான். அவன் நினைச்சா என்ன பண்ணியிருக்கலாம், தன் சொந்த சகோதரருக்கு மரண தண்டனை கூட கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் அத்தாரிட்டி இருந்தது. ஆனால் பாருங்க, அதையெல்லாம் எடுத்துட்டு தன் சொந்த சகோதரரை கட்டிப்பிடித்து அழுதான். நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். பாருங்க, நீங்கள் எல்லாரும் என்ன அடிமையாக வித்துட்டீங்க, ஆனால் ஆண்டவர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் அளவுக்கு என்னை உயர்த்து வச்சிருக்கார் சொன்னான். அதுதாங்க தேவனுடைய அன்பு. அவன் பழி வாங்கினா என்ன இருந்திருக்கும், அதனால் அவனுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்கார். ஒரு குற்ற மனசாட்சியிலே வாழ்ந்திருப்பான். ஆனால் பாருங்கள், அன்பு செலுத்தினதுனால தேவன் யோசேப்பை கணிதரும் செடியாக மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி துரோகம் பண்ணியிருந்தா, தவறிழைச்சிருந்தா, உங்களை ரொம்ப மரியாதை குறைவாக பேசியிருந்தா, நடத்தியிருந்தா, நீங்கள் திரும்ப அதே மாதிரி செய்யாமல் அவங்களோட அன்பு காட்டுங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, பழி வாங்குகிற எண்ணங்களை தேவனிடத்தில் விட்டுருங்க.
அவர் நேத்தியாய் நியாயமாய் செய்வார். ஒருவேளை உங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்திருந்தால் நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. தவறை ஒரு தவறு மூலமா சரிச்சிர முடியாது. ஒரு அடிச்சா திரும்ப அடிச்சாதான் சரியா வரும் அப்படின்னு கிடையாது. நீ ஆண்டவருடைய பிள்ளைங்க. பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் வித்தியாசம் வேணும். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவன் நமக்கு பதில் செய்வார். நாம் சின்னதாக ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரிய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் மனிதர்களிடத்தில் இருக்கிற பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை மறைந்து போகட்டும். ஆண்டவரே, தகப்பனே, எல்லா விதத்திலும் நீருள்ள மேன்மையாக நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் அன்பு, சமாதானம், சந்தோஷம் இவர்களுக்குள்ளே கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வீரா. தெய்வீக சமாதானம் இவர்களுக்குள்ள அசைவாடுவதாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்கிற வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.